இதற்காகத்தான் ஆசைப்பட்டாயோ? ட்ரூடோவை கலாய்த்த ஜெய்சங்கர். இந்தியாவை பிரித்து சீக்கியர்களுக்கான காலிஸ்தான் நாடு கோரும் பிரிவினைவாத அமைப்பின் தலைவரான ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கனடாவில் உள்ள குருத்வாராவுக்கு அருகே சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் கனடாவின் வான்கூவரில் உள்ள குருநானக் சீக்கிய குருத்வாராவின் தலைவராகவும் இருந்தார். கொலை செய்யப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜ்ஜாரை தீவிரவாதி என்று கடந்த 2020 ஆண்டிலேயே இந்தியா அறிவித்திருந்தது. அவரது கொலையில் இந்திய அரசுக்கு தொடர்பிருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார். இதனையடுத்து கனடாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையே மோதல் தீவிரமடைந்தது. இந்நிலையில் ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கொலை தொடர்பாக கரண் பிரார், கமல்பிரீத் சிங் மற்றும் கரண்பிரீத் சிங் ஆகிய 3 இந்தியர்களை கனடா நாட்டு காவல்துறை சென்ற வெள்ளிக்கிழமை கைது செய்தது. இவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் தாங்கள் விசாரித்து வருவதாக கனடா காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அவர்களின் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளனர். நிஜ்ஜார் கொலையின் ஹிட் ஸ்குவாட் என்று அறியப்படும் இவர்கள் மூவரும் 3 முதல் 5 ஆண்டுகளாக கனடாவில் வசித்தவர்கள் என்று கனடா காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் அவர்கள் கூறுகையில், இந்த விவகாரத்தில் கைதான 3 பேர் பற்றியும் அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட வெவ்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இதில் இந்திய அரசாங்கத்துடனான தொடர்பை நிறுவுவது குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்தார். இந்த கைது நடவடிக்கை குறித்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறுகையில், நிஜ்ஜார் கொலை கடந்து செல்ல முடியாத அளவிற்கு நாட்டில் சிக்கலை ஏற்படுத்திவிட்டது என்றார். இந்நிலையில் இந்தியா மீதான கனடா அரசின் குற்றச்சாட்டு குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2 நாட்களுக்கு முன் பதில் கூறுகையில், ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கொலையில் இந்தியா மீது கனடா அரசு குற்றம் சாட்டியது, ஆனால் அது தொடர்பாக எந்த ஆதாரத்தையும் இதுவரை வழங்கவில்லை. உள்நாட்டு அரசியல் காரணமாகவே ஹர்தீப் சிங் கொலை செய்யப்பட்டிருப்பார். அவரது கொலைக்கும் இந்தியாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார். மேலும் அவர் கூறுகையில், கனடாவில் தேர்தல் நெருங்கி வருகிறது. காலிஸ்தான் ஆதரவாளர்களில் சில பிரிவினர் கனடாவில் தங்களுக்கான வாக்கு வங்கியை உருவாக்கி வைத்துள்ளனர். தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசுக்கு பெரும்பான்மை பலம் இல்லை. எனவே ஆளும் கட்சி காலிஸ்தான் ஆதரவு தலைவர்களை சார்ந்திருக்கின்றனர். இந்த சூழலில் வாக்கு வங்கியை குறிவைத்தே ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கொலை வழக்கில் இந்தியா மீது கனடா குற்றம் சாட்டுகிறது. குறிப்பாக அங்குள்ள இந்தியாவில் பிரிவினை கோரும் சில குழுக்களின் தேர்தல் ஆதரவுக்காகவே சிலர் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளனர். அவர்கள் தேர்தலில் வெல்ல ஆசைப்பட்டு அதற்காக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா மீது பழி போடுகின்றனர். இதனால் அந்நாட்டிற்கு ஏற்படும் சிரமங்கள் இழப்புகளை கூட அவர்கள் கருதவில்லை என்று அந்நாட்டு பிரதமர் ட்ரூடோவை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார் நம் அமைச்சர் ஜெய்சங்கர். இந்நிலையில் கனடா போலீசாரின் கைது நடவடிக்கை தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறுகையில், இந்த நடவடிக்கை இந்தியா கனடா உறவை மேலும் பாதிக்கும். மேலும் கனடாவில் தன் சொந்த மக்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் வன்முறையை இந்த கைது சம்பவங்கள் தூண்டக்கூடும் என்று தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.